ஏபிபி நாடனர்களுக்கு தமிழ் வணக்கம். 1991 மே 21 ஸ்ரீபெரும்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்புல முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்குல இதுநாள் வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய 7 பேரை விடுதலை செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். இந்த 7 பேர் யாரு, இவர்களை கைது செய்வதற்கான பின்னணி என்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நளினி, ராஜீவ்காந்தி கொலை வழக்குல முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவங்க. சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்க. விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த முருகனோட காதல் வயப்பட்டு இருக்கும்போது முருகனுக்கும் ஒத்தைக்கன் சிவராசனுக்கும் உதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவங்க. அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்தபோது அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படத்துல நளினியும் சுபாவும் ஒன்றா இருந்த புகைப்படம் ஒன்று வெளியானது. அந்த புகைப்படத்தின் அடிப்படையில தான் இவங்க கைது செய்யப்பட்டாங்க. இந்த புகைப்படம் தான் மற்றவர்கள் கைது செய்வதற்கும் ஒரு மூல ஆதாரமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சாந்தன், சுரேந்திரராஜா என்று அழைக்கப்பட்ட இந்த சாந்தன் தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர். விடுதலை புலிகள் இயக்கத்தில் உளவு பிரிவில் இவர் இருந்ததுனால July 22, 1991 இவர் கைது செய்யப்பட்டார். முருகன், ஸ்ரீதரன் அப்படிங்கிற இந்த முருகன் தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இந்த முருகன் 9 சகோதரிகளோட பிறந்தவர். 1987 விடுதலை புலிகளை சேர்ந்து பணியாற்றியவர். நளினியுடனான முதல் சந்திப்பிலேயே காதல் வயப்பட்டு பின்னர் அவர்கள் இருவரும் திருப்பதியில ஒன்றாக சேர்ந்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு ஹரித்ரா அப்படிங்கிற பெண் இருக்காங்க. அவங்க லண்டன்ல இப்ப இருந்துட்டு இருக்காங்க. முருகனை 3வது குற்றவாளியாக சிபிஐ கைது செஞ்சிச்சு. ராபர்ட் பயஸ், ராஜீவ்காந்தி கொலை வழக்குல 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் இவர். குமாரலிங்கம் அப்படிங்கிற ராபர்ட் பயஸ் இலங்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் சென்னை போரூர்ல வீடு எடுத்து தங்கி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒத்தக்கன் சிவராசன் உள்ளிட்டோருக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து உதவினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இவரை கைது பண்ணாங்க. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டாலும் அவருடைய ஆயுள் தண்டனை காலம் முடிவடைந்தாலும் கூட இன்று வரை சிறையில் இருந்து அவர் விடுவிக்கப்படல. ஜெயக்குமார், ராஜீவ்காந்தி கொலை வழக்குல 10வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர். 9வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராபர்ட் பயஸின் சகோதரனுடைய கணவர் தான் இந்த ஜெயக்குமார். குண்டுவெடிப்புக்கு தேவையான ஒயர்லெஸ் கருவிகள் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதே போல விடுதலை புலிகளினுடைய உளவுத்துறை தலைவர் பொட்டமனுக்கு இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுல தான் இவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செஞ்சாங்க. ரவிச்சந்திரன், ராஜீவ்காந்தி கொலை வழக்குல 15வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் தான் இந்த ரவி அப்படிங்கிற ரவிச்சந்திரன். தமிழ்நாட்டின் அருப்பு கோட்டையைச் சேர்ந்தவர். 15 வயசிலேயே இலங்கைக்கு போய் விடுதலை புலிகளோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர். அதன் பிறகு 1991 இவர் ஒத்தக்கன் சிவராசனோட தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தனி தமிழ்நாடு அமைப்பதற்கு ஒரு போராட்டக் குழுவை ஒருங்கிணைத்து அந்த போராட்டக் குழுவினுடைய தலைவராக இவர் செயல்பட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவர் மேல இருக்கு. அது மட்டுமல்லாம சிவராசனுக்கும் சுபாவுக்கும் தங்குமிடம் கொடுத்தது, அதே போல அவர்கள் குண்டுவெடிப்புக்கு பிறகு தப்பிப்பதற்கு உதவியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில தான் இவர் கைது செய்யப்பட்டாரு. இவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அதற்கான கால அவகாசம் முடிந்தாலும் கூட இன்னமும் அவர் சிறையிலேயே இருக்கிறார். பேரறிவாளன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 18வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் தான் அறிவு அப்படிங்கிற இந்த பேரறிவாளன். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை சேர்ந்தவர். இவரது குடும்பம் ஆரம்பத்திலிருந்தே திராவிட இயக்க பின்னணியை கொண்டது. இவர் டிப்ளமா முடித்த பிறகு பெரியார் திடல்ல கணினி இயக்குபராக பணியாற்றி வந்தார். அந்த இடத்துல தான் சிபிஐ அதிகாரிகள் அடுத்த நாள் உங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு இவரை கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருடங்களாக சிறையில் இருக்கக்கூடிய பேரறிவாளன் மீது சிபிஐ வைத்த குற்றச்சாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதற்கு 2 வோல்ட் பேட்டரி வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறது தான். இந்த 7 பேருடைய பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா 1991 கைது செய்யப்பட்டு 2021 இன்று வரை கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய இந்த 7 பேரையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டின் பெருவாரியான அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையாகவும் மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மத்திய அரசு, குடியரசுத் தலைவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.